ட்ரான்ஸ்ஃபார்மரில் பிரீத்தர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது இதோட கெமிக்கல் நேமையும் பிரீத்தர் வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரீத்தர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளே வந்து கோரு அண்டு வைண்டிங் வந்து இருக்கும். இது வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு இந்த வைண்டிங் வழியாக வந்து நம்ம கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வைண்டிங் வந்து ஹீட் ஆகும். அதாவது வைண்டிங்லேருந்து ஒரு ஹீட்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா, வைண்டிங்கில் இருக்கிற அந்த இன்சுலேட்டரில் வந்து இன்சுலேட்டர் இருக்குது பார்த்திங்களா, வைண்டிங்கில் இருக்கிற இன்சுலேஷன் எல்லாம் டேமேஜ் பண்ணிடும். அப்போ டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பஸ்ட் ஆக கூட நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இப்போது அந்த வைண்டிங்கில் போகிற கரண்ட் ஃப்ளோ வச்சு தான் வந்து ஹீட்டு வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போது வைண்டிங்கில் போகிற கரண்ட் ஃப்ளோ வந்து குறவாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட்டும் வந்து குறவாக இருக்கும். வைண்டிங்கில் போகிற கரண்ட் ஃப்ளோ அதிகமாகச்சு அப்படின்னா ஹீட்டும் அதிகமாகும். கரண்ட் ஃப்ளோன்னா என்ன, நம்ம கொடுக்குற லோடு. அப்படின்னா லோடு அதிகமாகும்போது என்ன ஆகுது, ஹீட்டு வந்து அதிகமாகுது. லோடு குறவாக இருக்கும்போது என்ன ஆகுது, ஹீட்டு வந்து குறவாகுது. இந்த லோடுனால் இந்த ஹீட் லோடுனால் வர ஹீட்டு இருக்குது பார்த்தா, இந்த ஹீட்டுனால தான் வந்து வைண்டிங்கோட இன்சுலேட்டர் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். இந்த இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹீட்டை வந்து அப்சர்வ் செய்யும், அப்சர்வ் செய்யும். அதனால் என்ன ஆகும், வைண்டிங் வந்து கூல் ஆயிரும். அதே சமயம் வைண்டிங்க்கு நல்ல ஒரு இன்சுலேஷனாகவும் இந்த ஆயில் வந்து இருக்கும். இந்த ஆயில் வந்து நார்மல் ஆயில் கிடையாது, இது வந்து ஒரு மினரல் இன்சுலேட்டிங் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மல் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆயில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த ஆயில் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் செய்யும்போது என்னாகுது அப்படின்னா, ஆயில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது பொங்கும், ஆயில் விரிவடையும். அப்போ நார்மலாக இருக்கும்போது என்னாகும், அந்த ஆயில் வந்து நார்மலாக வந்து இருக்கும். இந்த அப்போ வந்து லெவல் வந்து ஆயிலோட லெவல் வந்து கூடி குறையும். இந்த லெவலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் கன்சர்வேஷன் டேங்க் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன டேங்க் மாதிரி இருக்கும். அந்த டேங்க் வந்து கன்சர்வேஷன் டேங்கு. இந்த கன்சர்வேஷன் டேங்கில் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபில் பண்ணுற ஆயில் வந்து அந்த டேங்க்கு பாதி அளவு இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க. மீதியில் வந்து ட்ரை ஏர் வந்து இருக்கும். இப்போ வந்து ஆயில் வந்து எப்போ நமக்கு வந்து சூடாகுதோ, அதாவது லோடு கொடுக்கும்போது ஆயில் எக்ஸ்பண்ட் ஆகி பொங்கி வரும்போது அந்த ட்ரை ஏர்லாம் வந்து நமக்கு வெளியே போகும். பின்ன மறுபடியும் எப்போ நமக்கு ஆயில் கூல் ஆகுதோ, நார்மல் லெவலுக்கு வருதோ, அப்போ என்னாகும் அப்படின்னா ட்ரை ஏர்லாம் பழையடி உள்ளே வரும், ஆயில் வந்து லெவல் வந்து குறையும். அப்போ இந்த மாதிரி ஏர் வந்து உள்ளேயும் வெளியே நமக்கு போய்கிட்டு இருக்கும். இப்போ நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இருக்கிற ஏரோ கன்சர்வேஷன் டேங்கில் உள்ளே இருக்கிற ஏர் என்னது, ட்ரை ஏரு, அதாவது மாய்ச்சர் இல்லாத ஏர். நம்ம இந்த ஹீட்டு ஹீட்டு குறையும் போது கூடும்போது ஏர் உள்ளே வெளியே போயிட்டு வரும்போது அப்போ வெளியே இருக்கிற ஏரை வந்து உள்ளே இழுக்கும். அப்போ உள்ளே வந்து பிரித்தர் இல்லாமல் உள்ளே போச்சு அப்படின்னா வெளியே இருக்கிற ஏரில் வந்து மாய்ச்சர் இருக்கும், அதாவது வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும், ஒரு மாதிரி ஈரத்தன்மை உள்ள மாதிரி ஏரில் இருக்கும். அந்த ஏர் உள்ளே போச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற ஆயில் வந்து இன்சுலேட்டிங் தன்மையை வந்து இழந்துடும். அப்போ ஹீட்டிங் கூலிங் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்காது, ட்ரான்ஸ்ஃபார்மர் பஸ்ட் ஆக நமக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இதை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த கன்சர்வேஷன் டேங்கில் மேலே ஒரு பைப் மூலமாக இணைச்சி ஒரு பிரீத்தர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிரீத்தர் வழியாக வந்து ஏர் உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு மாய்ச்சரெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஏர் வந்து உள்ளே போகும். வெளியே போகும்போதும் இதே மாதிரி நமக்கு பிரித்தர் வழியாக வெளியே போகும். பிரித்தர்னா என்ன, பிரித்தர்னா சுவாசிக்கிறது, அதாவது நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம சுவாசிக்கிறோம் பார்த்திங்களா, ஏர் உள்ளே இழுக்கிறோம் வெளியே தள்ளுறோம், இதே ஃபங்க்ஷன் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளேயும் வந்து நடக்குது. அப்போ பிரித்தருக்குள்ளே வந்து என்ன நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிலிக்கான் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நார்மல் சிலிக்கான் ஜெல் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதோட கெமிக்கல் வேர்டு வந்து SiO2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்தளவுக்கு இதோட கெப்பாசிட்டி இருக்காது, அந்தளவுக்கு இது வந்து மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணுற தன்மை வந்து இதுக்கு அந்தளவுக்கு இல்லை. அதனால் நம்ம எலக்ட்ரிக்கலில் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ளூ கலரில் இருக்கிற சிலிக்கானை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட கெமிக்கல் வேர்டு வந்து SiO2 ப்ளஸ் H2O ப்ளஸ் COCl2 அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த சிலிக்கான் வந்து மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா அதோட கலர் வந்து பிங்க் இல்லைனா ப்ரௌன் கலராக வந்து மாறிடும். அப்போ இந்த கலரை வச்சு நம்ம வந்து இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சிலிக்கான் ஜெல்லை வந்து மாய்ச்சர்லாம் இழுத்த பிறகு இதோட கலர் என்ன ஆகும்னா பிங்க் கலராக வந்துடும். அப்போ என்ன நம்ம என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபார்மர் சடன் டைமில் இல்லை நார்மல் டைம்லேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற
அந்த பெரித்தரை வந்து கலட்டி சிலிக்கான் ஜெல்லாக வெயிலையோ இல்லை ட்ரையர் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதோடய கலர் வந்து மறுபடியும் ப்ளூ கலருக்கு மாறி வந்துடும். இதை நம்ம ட்ரான்ஸம்பிளாக பழையடி பொருத்தி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய் பாய்.